பேரன்பு கொண்ட பெரியோர்களே, வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாயி சின்னத்தில் வெற்றி வேட்பாளராக களம் காண்கிற மரியாதைக்குரிய சகோதரி, நாம் தமிழர் கட்சியினுடைய முகமாக இந்த மண்ணிலே நிற்கிற சகோதரிக்கு உங்களுடைய வாக்குகளை விவசாயி சின்னத்திலே தர வேண்டும் என்று கேட்டு நடக்கிற இந்த கூட்டத்தினுடைய நடைபெறுகிற இடம் பார்க்கறதுக்கு வந்த உடனே பார்த்த போதே ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. மக்கள் வர தயாரா இருக்கிறாங்க, வர்ற மக்களை விடாமத்தான் தடுப்பு போட்டு வச்சிருக்கு. நாங்க ஒண்ணு ரகசிய கூட்டம் நடத்தல. ரகசிய கூட்டங்களாக இருந்தால் நீங்க இவ்வளவு பெரிய கெடுபிடிகளை பண்ணலாம். ஆனால் அதையும் தாண்டி மழை வருகிற இந்த நேரத்தில கூடி நிற்கிற மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி நிற்கிறீர்கள். இந்த மண்ணிலே ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரே லட்சிய பிடிப்போடு நாம் தமிழர் கட்சி நிற்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நீங்கள் வாக்களித்தீர்கள். அந்த வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பல இடங்களில் வெற்றியை கொடுத்தது. வெற்றி பெற்று வந்த பிறகு ஒரு மாதத்திற்குள்ளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த நம் மரியாதைக்குரிய அண்ணன் ஆளு ஷானவாஸ் அவர்கள் சிபிஎம் கட்சியைச் சேர்ந்த மரியாதைக்குரிய ஐயா அருணன் அவர்களை பார்த்து சொல்கிறார், சிபிஎம் தமிழர்களுக்கு துரோகம் செய்துவிட்டது, பச்சை துரோகம் செய்துவிட்டது. அது செய்யும் என்று நாங்கள் சொன்னோம், தேர்தலுக்கு முன்பே சொன்னோம், வரலாறு முழுக்க இவர்கள் துரோகம் செய்வார்கள் என்று சொன்னோம். ஆனால் நீங்கள் தான் அவர்களுக்கு வாக்கு கேட்டீர்கள். இன்றைக்கு தேர்தல் முடிந்து போனவருக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்று சொல்கிறீர்கள் என்றால் நீங்கள் தான் துரோகம் செய்தவர்கள். நீங்கள் கூட்டு துரோகம் செய்திருக்கிறீர்கள். இதற்கு பொறுப்பேற்றே இவர்கள் இந்த தேர்தலை, நிறைய செய்திகள் இருக்கு, ஆனால் மக்களுக்கு எல்லாம் தெரிந்த விஷயம், நமக்கு நல்லா தெரிந்த விஷயம், இந்த ரெண்டு பேர்த்த தவிர ஒரு மாற்று சக்தி இந்த மண்ணிலே பிறக்காமல் இந்த மண்ணுக்கு விடுவில்லை. அந்த மாற்று சக்தியை உருவாக்க வேண்டிய பெரும் கடமையும் பொறுப்பும் நமது கரங்கள்ல இருக்கு. நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகளுக்கு நான் சொல்லிட்டு போறேன், பெரும் வரலாற்று புரட்சியிலே நாம் பங்கெடுத்து நிற்கிறோம். எப்படி இரண்டாம் உலக போரிலே ஹிட்லரை வீழ்த்தி விட்டு ஸ்டாலின் படைகள் நடந்து வந்ததோ அதை போல புரட்சி நடையை நாம் இன்றைக்கு போட்டு இந்த தெருக்களிலே நடந்து கொண்டிருக்கிறோம். மாற்றத்திற்கான முரசை நாம் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். வரலாற்றில் வீழ்த்தவே முடியாது என்று நினைத்த எதிரிகளை, இவர் இல்லைனா அவர்தான், அவர் இல்லைனா இவர் தான், இவர்களுக்கு மாற்றே வராது என்று பேசிக் கொண்டிருந்த காலத்தை 10 ஆண்டுகளில் நம்முடைய வலிமை பந்தாடி இருக்கிறது என்பதுதான் உண்மை. இன்றைக்கு நடுங்குகிறான். நாம் தமிழர் என்கிற கட்சி எழுந்து வந்து விட்டது என்கிறான். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ அச்சப்படாத அமித்ஷா நாம் தமிழர் கட்சியை பார்த்து அச்சப்படுகிறார். இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லுகிறார், இந்த சட்டம் என்ஐஏ சட்டம் கொண்டு வரப்படுவது தமிழ்நாட்டில் நியூக்ளியர் சக்திக்கு எதிராக போராடுகிறவர்கள் அத்துமீறி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு எதிராக இந்த சட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று பேசுகிறார். என்றால் ஒட்டுமொத்த இந்தியாவையும் இன்றைக்கு ஒரு கட்சி திரும்பி பார்க்க வைக்கிறது என்று சொன்னால் அது நாம் நிற்கிற நாம் தமிழர் கட்சி, நாம் பறக்க விட்டிருக்கிற புலிக்கொடி. அவர்கள் சொல்லுகிறார்கள் என்ஐஏ வந்துவிட்டது என்று சொன்னால் விடுதலை புலி ஆதரவாளர்களுக்கு சிக்கல் என்று சொல்லி, விடுதலை புலிகளுக்கு சிக்கல் இல்லை, நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆதரவாளர்கள் என்று சொல்லுகிறான், நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், நாம் தான் விடுதலை புலிகளை ஆதரிக்கவே இல்லையே, நாங்கள் விடுதலை புலிகளை காதலிக்கிறவர்கள். ஆதரவுக்கும் காதலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. எனவே காதலர்கள் காதல் செய்வது தப்பு என்று உலகத்தில் எவனும் சட்டம் போட முடியாது, போட்டால் சட்டம் நிற்காது. எனவே நாம் நம்பிக்கையோடு படை நகர்த்துவோம், நாம் கட்டாயம் வெல்லுவோம். பாரதிய ஜனதா என்கிற ஆக்டோபஸின் கரங்களிலே சிக்கி இருக்கிற இந்த நாட்டை மீட்டெடுக்க வேண்டிய கடமை முஸ்லீம்களினுடைய கடமை, கிறிஸ்தவர்களுடைய கடமை என்று நினைத்து விடாதீர்கள். அது இந்த மனித குலத்திலே பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனினுடைய கடமை. ஒரு ஒரு மனித உயிருக்கும் எதிரான கட்சி இந்த உலகத்திலே ஒன்று உண்டு என்றால் அது பாரதிய ஜனதா என்கிற கட்சி. காங்கிரஸ் தமிழர் விரோதி, பாரதிய ஜனதா மனித குல விரோதி. நான் ஒரே செய்தியை பதிவு செய்து முடிக்கிறேன். வீட்டிலே பெண் குழந்தை வைத்திருப்பவர்கள், வீட்டிலே பெண்களோடு இன்றைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்கள் நிற்கிறீர்கள், பெண்களே நிற்கிறீர்கள், நான் உங்கள் முன்னால் இந்த செய்தியை வைத்துவிட்டு முடிக்கிறேன். தேர்தல் வெற்றி 300 இடங்களுக்கு மேல் பிடித்த பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிரணி தலைவர் சுனிதி சிங் கவுர் என்கிற மகளிரணி தலைவர் ட்வீட் ஒன்று போடுகிறார். அதிலே அவர் சொல்லுகிறார், முஸ்லீம்களுக்கு நாம் பரிசு கொடுக்க வேண்டும். என்ன பரிசு தெரியுமா? முஸ்லீம் பெண்களை கூட்டு வல்லுறவு செய்து அவர்களுடைய பிணங்களை நடுத்தெருக்களிலே தூக்கிலிடுங்கள், இது நாம் அவர்களுக்கு கொடுக்கிற பரிசு என்று எழுதுகிறார். ஒரு பெண் இவ்வளவு வன்மத்தோடு பேசுகிறார் என்று சொன்னால் அந்த தத்துவம் எவ்வளவு நச்சு விதைகளை விதைக்கும் என்பதை அன்பான பெரியவர்கள் சிந்தித்து பாருங்கள். இவள் பேசியதற்காக கட்சியிலே இருந்து விளக்கப்படுகிறார், ஆனால் இவள் மேல் என்ஐஏ பாயவில்லை, இவள் கைது செய்யப்படவில்லை. இதே வார்த்தையை கொஞ்சமும் பிசுறில்லாமல் பேசிய சாக்ஷி மகராஜ் இன்றைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினராக உட்கார்ந்து கொண்டுதான் இருக்கிறான் உத்தரப்பிரதேச மாநிலத்திலே இருந்து. இந்த கட்சிக்கு வாக்களிக்க போகிறீர்களா? இவர்களினுடைய கையாட்களாக நிற்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க போகிறீர்களா? மனித குலத்தில் சரிவாதியாக இருக்கிற பெண்கள் ஆட்சி அதிகாரத்தில் சரிவாதியாக நிற்க வேண்டும் என்று இந்தியாவிற்கே வழிகாட்டுகிற நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வாக்கை செலுத்த போகிறீர்களா என்பதை
நெஞ்சிலே கை வைத்து சிந்தியுங்கள். நாங்கள் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லவில்லை, சரியானவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கிறோம். சரியானவர்களை தேடினால் கட்டாயம் உங்கள் விரல்கள் விவசாயி சின்னத்தை அழுத்தும். அக்கா தீபலட்சுமி அவர்களை வெற்றி பெறச் செய்யும், நாம் வெல்லுவோம். நாம் தமிழர் கட்சியினுடைய முதல் வெற்றி வேட்பாளர் பாராளுமன்றத்திற்குள்ளே போகிறார். 2009 நாம் அத்தனை பேரும் நின்று கதறினோம். அந்த இனப்படுகொலை நடப்பதும் போது கேட்க ஆளில்லை என்று கதறினோம். தனித்தனியாக தனித்தனியாக உட்கார்ந்து கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்தோம். ஒரே ஒரு முழக்கம் அத்தனை பேரையும் இணைத்தது. 10 ஆண்டுகளை வரலாற்றிலே கடந்து வந்திருக்கிறோம். எந்த பாராளுமன்றத்திற்குள்ளே இருந்து இனப்படுகொலைக்கான உத்தரவு பிறந்ததோ அந்த பாராளுமன்றத்தின் கதவுகளை முட்டி மோதி திறக்கிற சக்தியாக நாம் இன்றைக்கு வளர்ந்து நிற்கிறோம். நம்மை எவன் ஆதரிப்பான் என்று நின்றோம், இன்றைக்கு நாமே நம்மை ஆதரித்து வளர்ந்து நிற்கிறோம். நாம் நிற்கிறோம், நம்பிக்கையோடு நிலுங்கள், வெல்லுவோம், கட்டாயம் வெல்லுவோம். நாம் பறக்க விட்டு இருக்கிற புலிக்கொடி தமிழர்களினுடைய புதிய புரட்சிகரமான வரலாற்றை எழுத துடிக்கிறது. அதற்கான வாய்ப்பு உங்கள் கரங்களிலே கிடைத்திருக்கிறது.